சந்தோஷமா இருக்கு. வடியுடன் பாம்பாட்டம் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதுக்கு, ட்ரெய்லர் இப்பதான் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் டு மை ப்ரொடியூசர் பழனிவேல், அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன். ஸோ இஸ் எ வெரி ஸ்வீட் ப்ரொடியூசர். அவர் எல்லா படத்துக்குமே வந்து ஒரு ஒரு 100% அவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எப்படி பண்ணணும்னு ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுவார். அண்ட் கங்க்ராட்ஸ் டு சுமித் ஆன்சர், சுமித் சேகல் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் ஃபிலிமில் பழனிவேல் சாரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறாரு. இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பாம்புனால பயம்தான், பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர், அந்த மியூசிக், அம்ரீஷ் மியூசிக், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பியூஸே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டாக அமைஞ்சிருக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ இட் லுக்ஸ் வெரி பிக், த ட்ரெய்லர் லுக்ஸ் வெரி ரியலி பிக். ஒரு ஒரு பெரிய படத்துக்கான ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் அந்த ஒரு சீன் ஸ்டேஜிங்கும் அந்த கிராண்டர் எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு ரிலீஸ் திஸ் ட்ரெய்லர் அண்ட் விஷிங் த டீம் ஏ ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ. வணக்கம். நண்பு நண்பர் பழனிவேல் தயாரித்த பாம்பாட்ட படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப மிரட்டலாக இருக்கு. பெரிய பொருட்களில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு தெரியுது. வழிவுடையான் இயக்கியிருக்காரு. ட்ரெய்லரே ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்பு தம்பி ஜீவன், மல்லிகா ஷெராவத், என்னுடைய இனிய நண்பர் சுமன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து மிகச்சிறப்பாக வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றியடைவதற்கான எல்லா அறிகுறிகளும் ட்ரெய்லரில் தெரியுது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வருஷத்துக்கு முன்னாடி நாகமதி அரண்மனையில பாம்பால தான் சாவு விழுந்திருக்கிறதா கேசு பயிலாயிருக்கு. அரண்மனைய கலெக்டர் தடை செய்யப்பட்ட பகுதியில் சீல் வச்சு நாள் பண்ணிட்டாரு. ஆனாலும் இன்னும் சாவு விழுந்து மாதிரி ஒரு துணிச்சலான அதிகாரி இந்த கேஸ கையில எடுத்தாதான் இந்த கிரைம் ஒரு முடிவுக்கு வரும். இந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க யார் யாரெல்லாம் விசாரிச்சாங்களோ அவங்க எல்லாத்தோட டீடைல்ஸ் கிட்ட கொடு. நான் இந்த நாட்டை ஆளும் மகாராணி, என் நாக படைகளோடு சேர்ந்து இந்த அரண்மனையை காத்து வருகிறேன். யாருமே உயிரோடு வந்ததா சரித்திரம்.